அதன் பிறகு இன்னொன்று பார்த்துருப்பீங்க, 2019 நவம்பர் 8 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. பாகிஸ்தான் எல்லைக்குள் இருக்கக்கூடிய கர்த்தாப்பூர் சாஹிப் அந்த குருத்வாரா, அதையும் நம்முடைய பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய தேரபாபா நானக் ஸ்ரைன், இது இரண்டையும் இணைத்து முதன் முதலாக இந்தியாவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஆங்கிலேயன் ஒரு கோடை போட்டு இது இந்தியா, இது பஞ்சாப் பகுதி, இது வந்து பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதி என்று போட்ட கோடையெல்லாம் உடைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த குருத்வாரா கர்த்தாப்பூர் சாஹிப் காரிடார் இதை ஆரம்பித்து இங்கிருந்து நம்முடைய சொந்தங்கள் அற்புதமாக செல்ல முடியும் என்பதை 2019 நவம்பர் 8 அந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அதற்கு ஒரு இலக்கணமாக அந்த நிகழ்வு இருந்துச்சுங்க ஐயா. அதன் பிறகு இன்னும் தொடர்ச்சியாக நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, முதன் முதலாக காசி தமிழ் சங்கம் போன ஆண்டு முதல் ஆண்டு, இந்த ஆண்டு 2 இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 பேர்த்துக்கு மேலே நம்முடைய சொந்தங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வாரணாசியில் நம்முடைய விஸ்வநாத் மந்திரில் அங்கே எல்லாம் தரிசனம் செய்து அங்கிருந்து அயோத்தியா கோயில் கட்டப்பட்டிருக்கூடிய நேரம் அங்கே அயோத்தியாவுக்கு போயிட்டு எல்லா பகுதியும் பார்த்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 ட்ரெயினில் போயிட்டு திரும்ப வந்தாங்க ஐயா. 2 கூட காசி தமிழ் சங்கம், போன ஆண்டு தெலுங்கு காசி சங்கமும், தெலுங்குலிருந்து காசிக்கு இதே போல ரயில் மூலமாக பயணம். யுவ சங்கமம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யுவக்கர் யாரெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறாங்களோ, வேறு வேறு மொழி பேசுறவங்க அவங்க, இன்னைக்கு நவோதயா பள்ளிகளுக்கு போனா ஒரு ஆண்டும் 7 கம்பல்சரியா ஒரு நவோதயா பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, சவுத்தில் இருக்காங்கன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளியில் ஒரு வாரம் அங்கே போகணும், அந்த குழந்தை ஒரு வாரம் இங்கே வரணும், அந்த குழந்தைக்கு இன்னொரு கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தெரிய வேண்டும் என்பதற்காக நவோதயா பள்ளிகள் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கேயும் ஒரு வார காலம் போகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இங்கேருந்து ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வர வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்குக்கு போங்க, வடகிழக்கில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கேரளாவுக்கு வாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உத்தரப்பிரதேஷ், தெலங்கானா, வேறு வேறு பகுதிக்கெல்லாம் போய் அந்த பகுதியிலிருந்து வந்தாங்க. எதுக்காக இத்தனை நிகழ்வு நடக்குது நாங்க ஐயா? ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை அடிப்படையில் நம்பக்கூடிய ஒரு கட்சி, நம்முடைய ஒரு ஒரு கலாச்சாரத்தையும் பேணி காக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி, நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் கூட அதனுடைய ரங்கங்கள் வண்ணங்கள் எப்படி இருந்தாலும் கூட அடிப்படையில் நம்முடைய பாரத தாய் ஒன்று என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுங்க ஐயா. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தின எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. இன்னைக்கு 3 படிக்க வேணும் அப்படிங்கிறாங்க மினிமம், குறைந்தபட்சம். அதில் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி படிங்க, 2 கட்டாயமாக ஆங்கிலம் படிங்க, 3 மொழி உங்களுக்கு பிடித்த மொழியை படிங்க அப்படிங்கிறாங்க ஐயா. இது ரொம்ப முக்கியம். ஒரே பாரதம் உன்னத பாரதத்திற்கான அடிப்படை என்பது நாம் இன்னொரு மொழியை அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ஒரு கம்ஃபர்டபுளாக பாசிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரதமர் நினைக்கிறாங்க. அதுவும் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க ஐயா, எந்த பகுதியில் எந்த 3 மொழி படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கிறாங்க, அரசாங்கம் முடிவு செய்வது இல்லைங்க, நீங்கள் அதை கிளஸ்டர் என்று சொல்லுகின்றார். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல், சென்னைக்குள்ள ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்கூல் இருக்குது, அந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்கில் நீங்கள்லாம் சேர்ந்து ஆசிரியர்களோட பேசி அந்த பகுதியில் மலையாளி அதிகமாக இருக்கிறாங்களா, மலையாளம் தேர்ட் லாங்குவேஜ், அந்த பகுதியில் கன்னடிகா அதிகமாக இருக்காங்களா, கன்னடா தேர்ட் லாங்குவேஜ், அந்த பகுதியில் ராஜஸ்தானி அதிகமாக இருக்கிறாங்களா, தேர்ட் லாங்குவேஜ், மராட்டி அதிகமாக இருக்காங்களா, தேர்ட் லாங்குவேஜ். அதாவது உங்களுக்கே அந்த ஆப்ஷன், அந்தந்த கிளஸ்டரை நீங்கள் முடிவு பண்ணி அந்த 3 மொழியை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதம் பாருங்கள். இன்றைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை எல்லா மாநிலத்திலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பித்து சில மாநிலங்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் புதிய கல்விக் கொள்கையில் நாட் ஓன்லி இஸ் தேர் அ சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், பட் ஆல்சோ தேர் இஸ் அ சேஞ்ச் இந்த லாங்குவேஜ் தட் ஒன் ஹேஸ் டு லேர்ன். பட் நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே இவர்களும் படிக்க மாட்டார்கள், அடுத்தவர்களை படிக்கவும் விடமாட்டார்கள் என்பதற்கேற்ப இன்னும் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் இந்தியா எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை முழுமையாக உணராமல் சுற்றி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாக்கின் மூலமாக பதில் சொல்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழகத்திலும் கூட தேசியம் பெரிய அளவில் வளர வேண்டும் என்று
நாங்கள் நினைக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் அதை நடத்தி காட்ட வேண்டும். அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற பெரும் நகரத்தில் இங்கே நீங்கள் முடிவு செய்கிறீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், யார் உங்களுக்கு எம்பியாக வர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அது இந்த முறை சென்னையினுடைய மூன்று பகுதி, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, மூன்று பகுதியிலும் கூட வேறு வேறு மொழி பேசக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள், நீங்கள் முடிவு செய்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை கூடிய நேரம் அடுத்த 10 நிமிஷத்தில் இதையும் உங்களால் வச்சிடறேங்க ஐயா. ஐயா, இன்றைக்கி ஒரு கல்லூரியிலே மத்தியானம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கேள்வி நான் கேட்டேன். 1800 கோடி ரூபாய் மதிப்பில் ராமர் கோவில் கட்டுகின்றோம், இதை ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா அப்படின்னு. இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம், ஆமாம் சார், இது வந்து ஒரு ஃபேத், ஹிந்து மக்கள் குறிப்பாக அவர்கள் குழந்தை ராமருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என்ன தவறு? நிச்சயமாக 1800 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தில் தானே கட்டுறோம், அரசாங்க பணத்திலேயே கட்டுறோம். இது நல்ல ஒரு முயற்சி, நான் வரவேற்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பதில் எதிர்பார்க்கலாம், இன்னும் வேற மாதிரியான பதில் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை கொஞ்சம் தூண்டி விட்டேன். எல்லா டாக்டர்ஸ் இன்னைக்கு மத்தியானம் ஆடியன்ஸுங்க, இன்னும் கொஞ்சம் யோசிங்க, இன்னும் வேற மாதிரி நான் பதில் எதிர்பார்க்குறேன். அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுனாங்க ஐயா, இன்னைக்கு திருப்பதி, ஒரு ஆண்டுக்கு திருப்பதி 2.5 கோடி பக்தர்கள் ஒரு ஆண்டுக்கு வர்றாங்க ஐயா, 2.5 கரோர். மொத்தமாக ஏழுமலையானுக்கு உண்டியல் மூலமாக 2.5 கோடி பக்தர்கள் கொடுக்கக்கூடிய மொத்த வசூல் பணம் பார்த்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் சராசரியாக, 1200 கரோர், 2.5 கரோர் பீப்புள் தே விசிட் திருப்பதி. இது வந்து உலகத்தில் ஹையஸ்ட் ஃபுட்ஃபால். இரண்டாவதுங்க ஐயா, சவுதி அரேபியாவில் மெக்கா, மெக்காவுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேர் போகிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் $12 பில்லியன், $12 பில்லியன் மெக்காவில் 2 கோடி பேர் கொடுக்குறாங்க. மூணாவதுங்க ஐயா, வேட்டிக்கன், கிறிஸ்தவர்கள் போகிறாங்க சகோதர சகோதரிகள், 80 லட்சம் பேர் போனாங்க போன ஆண்டு, $315 மில்லியன், $315 மில்லியன், 80 லட்சம் பேர். இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுதுங்க ஐயா, 2025 அயோத்தியா முழுமையாக எல்லாம் செட் ஆகி ரெடியாகி, 2024 ஜனவரியில் டெம்பிள் கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது, 2025 முழுமையாக அயோத்தியாவில் January 1 December 31 கணக்கெடுத்தா 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போவாங்கன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது ஐயா. அதாவது 2.5 கோடியை தாண்டி, 2 கோடியை தாண்டி, 80 லட்சத்தை தாண்டி 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போவாங்க. அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அந்த ஆய்வறிக்கை இன்னும் ஒரு படி முன்னாடி போகிறாங்க, 5 கோடி பேர் போகிறாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளவு? அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆய்வறிக்கை சொல்கிறாங்க, இதன் மூலமாக உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் அயோத்தியா கோவில் மூலமாக மட்டும், ஹோட்டலில் தங்குறவங்க, சாப்பிட்றவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் போடுறவங்க, உள்ளே சுற்றுறவங்க, அயோத்தியா போயிட்டு வாரணாசி வர்றவங்க, வாரணாசி முடிச்சுட்டு மதுரா போகிறவங்க, இதன் மூலமாக அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் 400,000 கோடி. உங்களுக்கு வந்து இதை ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வைக்கணும் அப்படின்னாங்க ஐயா, தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி, அயோத்தியாவுக்கு அடுத்த ஆண்டு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு மொத்தமாக உத்தரப்பிரதேசக்குள்ள வரக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. இப்போ உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக எவ்வளவு வரும்? 4 லட்சம் கோடி எல்லா மக்களுக்கும், ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அண்ணே, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, சாப்பிட்றவங்க எல்லாம் சேர்ந்து உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் என்பது 25,000 கோடி, 25,000 கரோர் டைரக்டா யூபி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா போகுது ஐயா. இதுதான் முக்கியம். இன்னைக்கு இந்தியா எப்படி மாற ஆரம்பிச்சாங்க ஐயா, மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல செல்ல, இப்போ அயோத்தியா என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் ஒரு மேக்னெட் மாதிரி அங்கே இருக்குதுங்க ஐயா. அதே மாதிரி காசி விஸ்வநாத் காரிடார், அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாத் காரிடார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு மேக்னெட் மாதிரி அங்கே இருக்குதுங்க, எல்லா மக்களும் அங்கே போகிறாங்க. ஸோ பொருளாதாரம் உயருது. இதை சிம்பிளாக உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க ஐயா, போன ஆண்டு இந்தியர்கள் வெளிநாட்டில் போய் செலவு செஞ்சது, வெளிநாட்டுக்கு போய் நம்ம செலவு செஞ்சது $42 பில்லியன். அதாவது இந்தியர்கள் நம்ம நாட்டிலேருந்து வெளியே டூர் போய் மால்டீவ்ஸில் 5 லட்சம் ரூபா பெர் நைட் ரூமு, அப்புறம் அந்த போட் எடுத்துக்கிட்டு இட்டலியில் வந்து அந்த சீக்குள்ள கடல் அந்த ஊருக்குள்ள தண்ணியில் போனது, அப்புறம் கிளாஸ் பேலஸ் பார்த்தது, ஃப்ரான்ஸில் வெர்சாலிஸ் போனது, $42 பில்லியன் ஐயா. இதில் 50% நம்ம ஊருக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் திருப்பினா $20 பில்லியன் நம்ம ஊருக்குள்ளே திருப்ப போகிறோம். இன்னைக்கு இந்தியா வந்து எவ்வளோ கனெக்டட்னு பாருங்கள், இட் இஸ் ஸோ கனெக்டட். நீங்கள்லாம் வந்த பொழுது இந்தளவு கனெக்ஷன் இருக்கிறக்கு வாய்ப்பே இல்லை, இந்தளவு கனெக்டடாக இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஸோ கனெக்டட்,
மேடையில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற பெட்டிஷன்ஸே பாருங்கள், எங்களுக்கு வந்து ட்ரெயினை வந்து டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும், டிபார்ச்சர் வீக்லி பண்ணணும், டிபார்ச்சர் டெய்லி இருக்கிறத வந்து வாரத்துக்கு மூணு நாள் பண்ணணும். ஏன்னா கனெக்டட், செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் கனெக்டடுங்க. அது ஒரு உதாரணம். ஒரு அயோத்தியா கோவில் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த போகிறது என்பதற்கு நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு உதாரணங்க ஐயா. இதெல்லாம் வர வர இந்தியா இன்னும் இணையப் போகிறதோ தவிர சில அரசியல்வாதிகளால் இந்தியாவை பிரிக்க முடியாது.